கடந்த 2022 வருஷத்துல இந்தியாவில கார்பரேட் கம்பெனிகள்ட்ட இருந்து அதிகமா பணம் வாங்கின கட்சி யாரு தெரியுமா? பிஜேபி தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட், இது மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய 8 கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த 8 கட்சிகள் வாங்கின ஒட்டு மொத்த டொனேஷன், இந்த டொனேஷன்ல 80% பிஜேபி அப்படிங்கிற ஒரே ஒரு கட்சி வாங்கியிருக்கு. இது குறித்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே சில அறிக்கைகளை வந்து அவங்க வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையை மையமா வச்சு ADR அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து சில ஆய்வுகளை பண்ணி சில தகவல்கள் வந்து கட்டுரையா வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்துருக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 20,000 ரூபாய்க்கு அதிகமா, 20,000 ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் அதை பற்றி எல்லாம் டேட்டாஸ் இல்லை, 20,000த்துக்கு அதிகமாக டொனேஷன் வருது பார்த்தீங்களா, அந்த டொனேஷன் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் டொனேஷன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது கொடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா கடந்த 2022 வருஷத்தில் ஏறத்தாழ 780 கோடி ரூபா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கட்சிகள் வந்து நன்கொடையாக வாங்கியிருக்காங்க. அந்த நன்கொடையில் பிஜேபி மட்டுமே 614 கோடி வாங்கியிருக்கு, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 95 கோடி. அப்போ ஒட்டுமொத்தமாக போன வருஷம் வந்து கட்சிகள் வாங்கின மொத்த நிதி இருக்கு இல்லையா நன்கொடை, அதில் பெரும்பகுதி பிஜேபிக்கு தான் போய் சேர்ந்துருக்கு, அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. இந்த அமைப்பு சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு வந்து அந்த 614 கோடி இருக்கு இல்லையா, அந்த 614 கோடி பணத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஏறத்தாழ 4,957 பேர் டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 614 கோடியில் ஏறத்தாழ 548 கோடி, இந்த 548 கோடியை கொடுத்தது யார் அப்படின்னா கார்பரேட் கம்பெனி. அப்போ போன வருஷம் பிஜேபி கார்பரேட் கம்பெனிகள்டருந்து 548 கோடி ரூபா பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட கட்சிக்காக. இது ஏதோ போன வருஷம் மட்டும் நடக்கிற கதை கிடையாது, இதே ADR அமைப்பு 2017 2020 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் எவ்வளோ நிதி வசூலிச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. அந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2017 இந்த காலகட்டத்தில் மட்டும் 6,200 கோடி அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து? கார்பரேட் கம்பெனிகள்ட்டருந்து. இதில் பெரும்பகுதி 68%, அதாவது 4,215 கோடி ரூபா பாஜக மட்டுமே வாங்கியிருக்கு, அதாவது பெரும்பகுதி பிஜேபிக்கு தான் போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் இதே ஆய்வு நிறுவனம் ஒரு தகவலை சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக தேசிய கட்சிகள், இந்த 8 தேசிய கட்சிகளுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 6,988 கோடி, நாங்கள் அதாவது ஏறத்தாழ 7,000 கோடின்னு வச்சுங்க. இந்த 7,000 கோடி ரூபா சொத்தில் ஏறத்தாழ 4,847 கோடி, ஆல்மோஸ்ட் 5,000 கோடி, அதாவது 70% சொத்து பிஜேபிகிட்ட மட்டுமே இருக்குது. இந்த சொத்து எல்லாமே 2014 பிறகு கார்பரேட் கம்பெனிகள் பிஜேபிக்கு கொடுத்த டொனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்கின சொத்து. இதில் நமக்கு ரொம்ப 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 மனசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த 2020-21 இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த கொரோனா காலகட்டம், இந்த காலகட்டத்தில் கூட பிஜேபி கார்பரேட் கம்பெனிகள்ட்ட அவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கு, அதனோட டேட்டாஸ் கூட அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 2020-21 மக்கள் எல்லாம் கொரோனாவில் சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, நடையாக நடந்து ஊர் ஊராக போனாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்தாங்க. இந்த காலகட்டத்தில் கூட ஏறத்தாழ 477 கோடி ரூபா வந்து பிஜேபி கார்பரேட் கம்பெனிகள்ட்டருந்து நிதியாக வாங்கியிருக்கு. இந்தியாவில் கொரோனாவில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், குறிப்பாக இந்த 2020-21 இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக 2019-2021 இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 112,000 பேர் தினக்கூலிகள் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க அப்படின்னு அரசே தகவல் சொல்லுது. இதே பிஜேபி அரசனுடைய லேபர் மினிஸ்டர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா பூபேந்தர் யாதவ், லோக்சபாவில் அதாவது பாராளுமன்றத்தில் அவரே சொல்கிறாரு 2019-2021 இந்தியாவில் தினக்கூலிகள் 112,000 பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க அப்படின்னு. இதே காலகட்டத்தில் பிஜேபிக்கு எவ்வளோ கோடி பணம் வந்திருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு சுய வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் 53,661 பேர் தற்கொலை பண்ணி செத்தாங்க, இது அரசு டேட்டா. இது மட்டும் இல்லாமல் சம்பளம் வாங்குறவங்க 43,420 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க, அத்தோட வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க 43,385 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, சாதாரண விவசாய கூலியாக இருக்கக்கூடியவங்க 31,839 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. இது எல்லாமே அரசனுடைய NCRP டேட்டா, அரசே இந்த தகவலை வெளியிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட இன்னும் வருத்தந்தக்க விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த கொரோனா காலகட்டத்தில் சிறு குறு வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது MSME சொல்லுவாங்க, இந்த வணிகர்கள் நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியங்க, நீங்கள் 2019 2,906 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, 2020 4,356 பேர், 2021 கொரோனா உச்சகட்டமாக இருந்த காலகட்டத்தில் 11,000 பேர் இது மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணியிருக்கவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க.
இது குறித்து டீட்டெயிலாக ஒயரில் ஒரு கட்டுரையே வந்திருக்கு. அப்போ இந்திய மக்களே கொரோனாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் பிஜேபிங்கிற கட்சிக்கு மட்டும் பல கோடி நிதி வந்திருக்கு. அவங்களோட சொத்து மதிப்பு மட்டும் இப்போ 4000 கோடிக்கு வந்துருச்சு. இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் சம்பாரிச்சது பார்த்தா ரெண்டு குரூப் தான் போல இருக்கு. ஒன்று அதானி அம்பானி குரூப், இன்னொன்று பிஜேபிங்கிற கட்சி.